Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு ஈஸியா நல்ல வாசனையான பிரியாணி மசாலா பண்ண போறோம். இந்த பிரியாணி மசாலாவை நம்ம இன்னைக்கு ரெண்டு மெத்தட்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைப், எல்லா மசாலா பொருட்களையும் வெயில நல்லா காய வச்சு கிரைண்ட் பண்றது. வெயில காய வச்சு அரைக்கிற பிரியாணி மசாலா நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். செகண்ட் டைப், இன்ஸ்டண்ட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா பொருட்கள் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுக்கிறது. இது செய்ய தேவையான பொருட்கள்: ஏலக்காய் 15, லவங்கம் 10, ஜாவித்ரி 4, கல்பாசி 5 கிராம், தனியா 2 ஸ்பூன், காஷ்மீரி காய்ந்த மிளகாய் 10, மராத்தி மொக்கு 2 ஸ்பூன், சோம்பு 3 ஸ்பூன், ஷாஹி ஜீரா 3 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், பிரியாணி இலை 7, மிளகு 2 ஸ்பூன், பட்டை 4, கருப்பு ஏலக்காய் 2, ஜாதிக்காய் 1, நட்சத்திர சோம்பு 5. நீங்கள் செய்கிற பிரியாணி மசாலாவோட அளவு பொறுத்து இந்த மசாலா பொருட்களோட அளவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு 3 மாதம் தேவைப்படுற அளவுக்கு பிரியாணி மசாலா பண்ண போகிறதுனால பொருட்களோட அளவு அதிகப்படுத்திருக்கோம். ஒரு பெரிய பிளேட்டில் ஏலக்காய், லவங்கம், ஜாவித்ரி, மராத்தி மொகு, நட்சத்திர சோம்பு, கருப்பு ஏலக்காய், ஜாதிக்காய், பிரியாணி இலை, பட்டை, ஷாஹி ஜீரா, சோம்பு, கசகசா, கல்பாசி, தனியா. மிளகு, காஷ்மீரி காய்ந்த மிளகாய், ஜீரகம், எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ளாட்டாக அரேஞ்ச் பண்ணி வெயிலில் காய வைக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வெயிலேருந்து எடுத்துடலாம். மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்தா பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு, இப்போ அடுத்த மெத்தட் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி நம்ம வச்சிருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. Thank you.
எல்லா மசாலா பொருட்களையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சா போதும். அவ்வளோதான், ஈஸியாக நல்ல வாசனையான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.